பங்களாதேஷுடன் டீஸ்டா நதிநீர் பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இறுதியில் பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டு பங்கபந்து ஷேக் முஜ்பீர் நூற்றாண்டு நிகழ்ச்சி மற்றும் 50ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டாக்கா சென்றுள்ளார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் மோமனை சந்தித்து பேச இருப்பதாகவும், அப்போது டீஸ்டா நதிநீர் பிரச்சினை மற்றும் 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரில் இந்திய எல்லையில் நிகழ்ந்த சில மரண சம்பவங்கள் குறித்தும் பேச்சு நடத்த இருப்பதாக கூறினார். டீஸ்டா நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கங்களால் ஒப்பந்தம் செய்து கொண்ட போதிலும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நடைமுறைக்கு வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த முறை நதிநீர் பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்போவதாக கூறிய அவர், இந்திய பங்களாதேஷ் எல்லையில் பரஸ்பரம் மோதலை தவிர்த்து அமைதியை பராமரிக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அந்நாட்டு அமைச்சரிடம் பேச இருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிக அளவு கொரோனா தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதையும் இந்த பேச்சுவார்த்தையின் போது எடுத்துச் சொல்லி அந்நாட்டுக்கு இந்தியா அனைத்து வகையிலும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறவுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.